Hi friends, welcome to Thaiyal Kalai channel. Today வந்து டிசைனிங் ராப் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிட்ச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு துணியை வந்து நம்ம ரெண்டா மடிக்கணும், 39 ரேஞ்ச். இது வந்து ரெண்டா துணியை மடிச்சு போட்ட பிறகு இந்த அளவை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். மடிப்பு பக்கம் நம்ம 4 இன்ச் குறிச்சி நம்ம நேரா கோடு போடணும். நம்ம ஏற்கனவே வந்து 4 இன்ச் அகலத்துல நீளமா கோடு போட்டுறோம். அந்த கோட்டுக்கு மேல் பகுதியில் வந்து 6 ரேஞ்ச் குறிச்சி நம்ம வளைச்சு கோடு போடணும். இதுல வந்து கரெக்டா நம்ம வந்து 7 ரேஞ்ச் குறிக்கணும். இந்த 7 ரேஞ்சில இருந்து கீழே வந்து 29 இன்ச்க்கு சரிச்சு கோடு போடணும். மேல வந்து நம்ம வளைச்சு கோடு போட்டோம், 29 இன்ச்க்கு கீழே வந்து வளைச்சு கோடு போடணும். நம்ம ஏற்கனவே வந்து 7 ரேஞ்ச் குறிச்சிருக்கோம்ல, அது பக்கம் லைட்டா 1 இன்ச் மட்டும் குறிச்சு லைட்டா வளைச்சு கோடு போடணும். இது வந்து முன் பக்கம் வரக்கூடியதுனால நம்ம லைட்டா வளைச்சு கோடு போட்டு கட் பண்ணி எடுக்க போறோம். படத்துல வந்து எப்படி காட்டியிருக்கோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து சரிச்சு ஒரு கோடு போட்டுருக்கோம்ல, அந்த துணி அதே அளவுக்கு பிடிச்சு மடிக்கணும். மடிச்சனா இப்படிதான் இருக்கும். பின்பக்கம் இருக்கக்கூடிய துணி பெருசா இருக்கு, அதை வந்து கரெக்டா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மேல இருக்கக்கூடிய துணி அளவுக்கே கட் பண்ணி எடுக்கணும். திரும்ப வந்து இந்த சரிஞ்ச கோடு அளவுக்கு துணியை வந்து நம்ம மடிக்கணும். இந்த தடவை வந்து மேல் பக்கம் இருக்கிறது மாதிரி மடிச்சு வைக்கணும். ஏற்கனவே வந்து நம்ம 4 இன்ச் குறிச்சு கோடு போட்டிருக்கோம், அந்த கோட்ல இருந்து மடிப்பு பக்கத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு திரும்ப கோடு போட்டு கட் பண்ணி எடுக்கணும். மேல உள்ள பீஸை மட்டும் தான் கட் பண்ணணும், கீழே உள்ள துணியை கட் பண்ணிடக்கூடாது. இப்ப வந்து கீழே இருந்து மேல் பக்கம் வந்து நம்ம 1 இன்ச் குறிச்சிருக்கோம்ல, அந்த கோடு பக்கம் வரைக்கும் நம்ம ஒரு அளவு குறிக்கணும். இந்த அளவு வந்து உங்க சாய்ஸ் தான், நீங்க வந்து எவ்வளவு கட்டையா வேணுமோ நீங்க குறிச்சிக்கலாம். நான் வந்து 4 இன்ச் தான் குறிச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த துணியை நம்ம விரிக்கலாம். இந்த 4 இன்ச்ல இருந்து நானே வந்து கீழே கொஞ்சம் வளைச்சு கோடு போடுவேன். இத வந்து தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப வந்து அந்த சரிஞ்ச கோடு அளவுக்கு துணியை மடிச்சு நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். இத வச்சுதான் நம்ம வந்து பின்பக்க துணி கட் பண்ண போறோம். அடுத்து வந்து நம்ம பின்பக்க துணி வெட்டதுக்காக இந்த துணியை எடுத்துருக்கோம். இந்த துணியை நம்ம ரெண்டா மடிச்சிருக்கணும். கரெக்டா வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்க துணி பக்கம் தான் இந்த பாவட துணிக்கு மடிப்பும் இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு துணியை வந்து நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம்ல மடிச்சு, அந்த துணி இதுக்கு மேல போட்டு நம்ம கோடு போடணும். நம்ம மடிச்சு வச்சிருக்கக்கூடிய துணி வந்து முன் பக்கம் வரக்கூடியது, பேக் சைடுக்கு இது தேவை கிடையாது. அதனால பேக் சைடுக்கு மட்டும் நம்ம பின் பண்ணி வச்சு இதை வரைஞ்சு நம்ம கோட் போட்டு கட் பண்ண போறோம். துணியை வந்து கட் பண்ணி முடிச்சதும் இப்படிதான் இருக்கும். பேக் சைடு துணி வந்து ஒரு பீஸ், அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடியது ரெண்டு பீஸா இருக்கும். பெல்ட் தைக்கிறதுக்காக இந்த துணியை எடுத்திருக்கோம். இந்த துணியில வந்து 3 இன்ச் அகலத்திலையும் 47 இன்ச் உயரத்திலயும் இந்த துணியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்னொரு துணியை எடுக்கணும். இந்த துணி வந்து நம்மளுக்கு கயிறு செய்யறதுக்காக. இந்த துணிக்கு அகலம் வந்து 2 இன்ச், உயரம் வந்து 9.5 இன்ச். இந்த துணியில வந்து நம்மளுக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படும். ஏற்கனவே வந்து நம்ம 3 இன்ச் அகலத்துல நீளமா துணியை கட் பண்ணி வச்சிருந்தோம். இதுல வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுக்கணும். இந்த பேப்பர் கேன்வாஸ் நம்மளுக்கு அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தா போதும். இப்ப வந்து நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து துணியில வந்து நல்லாவே ஒட்டிக்கிச்சு. மேல் பக்கம் உள்ள துணியை மட்டும் லைட்டா மடிச்சு வச்சு நம்ம அயன் பண்ணணும். ஏற்கனவே பேக் சைடு துணியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த துணியில வந்து சரிவான ஒரு பக்கம் இருக்குல்ல, ஃப்ரண்ட் சைடுக்காக நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு பீஸ் இது, இந்த துணியிலயும் சரிவான பக்கம் இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம தைக்கணும். தைக்கும் போது நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு தைக்கணும். இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பேக் சைடு துணிக்கு அடுத்த பக்கத்துலயும் அடுத்து முன் பக்கம் வரக்கூடிய துணியும் சரிவான பக்கம் இருக்கும். அதையும் இதுல வச்சு தைக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சது இப்படிதான் இருக்கும். இதுல சைட்லயும் பாவடிக்கு அடிப்பக்கத்திலயும் மட்டும் நம்ம மடிச்சு தைக்கணும். இனி வந்து பாவடியில வந்து நம்ம பெல்ட் தைக்கலாம். பெல்ட் தைக்கிறதுக்காக வந்து நான் ஏற்கனவே 3 இன்ச் அகலத்துல நீளமா துணி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல கூட நான் பேப்பர் கேன்வாஸ் அயன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த துணியை வந்து இந்த பாவடைக்கு முன்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது மேல கொஞ்சம் துணியை விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இனி வந்து இந்த துணியை நம்ம முன்பக்கம் திருப்பணும். இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ஏற்கனவே நம்ம மேல் பக்கம் வந்து அயன் பண்ணி வச்சிருக்கோம். அதனால லைட்டா ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சு கீழே எந்த அளவுக்கு துணி இருக்கோ அந்த அளவுக்கு மேலேயே வந்து லைட்டா சின்னதா ஒரு தையல் போடணும் பெல்ட் துணியில. இதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி விடணும். இப்ப வந்து துணியை நிமித்தனா இப்படி நீட்டா கடைச்சிரும்.
இனி வந்து நம்ம கயிறு தைக்கிறது அப்படின்னு பாக்கலாம். கயிறு தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு அகலத்துல நம்ம துணி எடுத்துருந்தோம். இந்த துணியை வந்து ரெண்டா மடிக்கணும். இந்த துணியில மேல் பக்கம் வந்து முக்கோணமாவும் கீழே வந்து நேரா தைக்கணும். இதுல வந்து மேல வந்து நம்ம சரிவா தச்சிருப்போம், அதனால மேல எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இந்த துணியை நிமிக்கணும். இந்த துணியை நிமிக்கிறதுக்காக லைட்டா மேல இருக்கக்கூடிய முனையை மட்டும் உள்பக்கத்தில் தான் உள்ள போவோம். அப்போ வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம பின்னை யூஸ் பண்ணி இந்த துணியை நம்ம ஈஸியா நிமித்திடலாம். பின் யூஸ் பண்ணலன்னா பென்சில் பென் எதா இருந்தாலும் இதை வச்சு நம்ம நிமிக்க முடியும். நிமித்தனா இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம செஞ்சு வைக்கணும். பாவடிக்கு பெல்ட் துணியில நம்ம ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம், இன்னொரு பக்கம் இப்படிதான் இருக்கும். இந்த பக்கத்தை வந்து லைட்டா ஒரு மடிப்பு மடிக்கணும். இதுல வந்து நம்ம கயிறுக்காக ஸ்டிச் பண்ண துணியை வந்து வைக்கணும். இது வந்து உள்பக்கம் இருக்கிறது மாதிரி வைக்கணும். நம்ம கயிறுக்காக வச்சிருந்த துணி அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்ப வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி பெல்ட் துணியை வந்து நம்ம ஒரு மடிப்பு மடிச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து பெல்ட் ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுல ஒரு பக்கம் வந்து நம்ம எதுவுமே வைக்கல, ஒரு பக்கம் மட்டும் தான் கயிறு வச்சிருந்தோம். இந்த பக்கம் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணணும். அந்த பக்கத்துல இருந்து பேக் சைட் துணிக்கு ஒரு தையல் தைச்சோம்ல, அந்த தையல் வந்து மேல தெரியும். அதுக்கு முன் பக்கம் வந்து நம்ம இன்னொரு கயிறையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த கயிறு துணியை எப்படி தைக்கணும்னா, அந்த துணியை வந்து லைட்டா ஒரே ஒரு மடிப்பு மடிச்சு அதுல வச்சு கட்டமா சுத்தியும் தைக்கணும். இப்போ வந்து நம்ம கயிறை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேக் துணிக்கு அடுத்த எண்டில் வந்து நம்ம பட்டன் தைக்கணும். பட்டனை வந்து நம்ம உள் பக்கமாக வச்சு தைக்கணும். நான் மொத்தமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பட்டன் ஹோல் பட்டன் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி எப்படி இந்த துணியை வந்து நம்ம போடலான்னு பார்க்கலாம். பட்டன் ஹோல் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன், அதுலேருந்து நம்ம இந்த பட்டனை போடணும். இப்ப வந்து நம்ம பட்டன் போட்டாச்சு. இப்ப வந்து ரெண்டு பக்கமும் கயிறு இருக்கு. இந்த ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும். இந்த துணியை வந்து மொத்தமா ஸ்டிச் பண்ணி முடிச்சது இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம